இன்னைக்கு நம்ம Redmi Note சீரீஸ்ல இருந்து ஒரு ஸ்மார்ட்போன் பார்க்க போறோம். சோ இந்த ஸ்மார்ட்போன் வந்து டிசம்பரோட லாஸ்ட்ல லான்ச் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. சோ என்ன ஸ்மார்ட்போன்னு பாத்தீங்க அப்படினா Redmi Note 14 Pro Plus. சோ இந்த ஸ்மார்ட்போன் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல வர ஸ்மார்ட்போன் அண்ட் இதுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு. சோ இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்க்கு என்னெல்லாம் ஹைலைட் ஆன ஃபீச்சர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கற ஃபுல் டீடைலுமே நம்மளோட வீடியோல பார்க்கலாம். சோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படினா நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த Redmi Note 14 Pro Plus ஓட டிசைன் பில்ட் குவாலிட்டி தான் பார்க்க போறோம். ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பிளாக், ஒயிட், அதுக்கப்புறம் க்ரீன் கலர். எனக்கு இதில் வந்து க்ரீன் கலர் ஆப்ஷன் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இவங்க கொடுத்துருக்க அந்த டெக்ஸ்சர்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருக்குது. நீட் அண்ட் டீசன்ட் லுக்காகவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட பில்டு குவாலிட்டியுமே ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் வந்து கிளாஸ் மெட்டீரியல் தான், ஆனால் கார்னிங் கொரில்லா கிளாஸோட 7i வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கனால இதோட பில்டு வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்மார்ட்ஃபோனோட டிஸ்பிளே. டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 6.67 இன்ச்க்கான 1.5K ரெசல்யூஷன் உள்ள கர்வ்டு ஆம்லை டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷிங் ரேட்டும் 120Hz இருக்குது. இதில் வந்து 1220x2712க்கான பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. 3000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 1920Hz PWM டிம்மிங் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் HDR10 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வருது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்னாலும் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மிட் வேரியண்ட்டுக்கு இந்த ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. என்ன ப்ராசஸர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 3 ப்ராசஸர். லாஸ்ட் டைமாக இந்த ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸில் வந்து மீடியா டெக்கோட 7200 ப்ராசஸர் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ நல்லாவே அப்கிரேட் பண்ணி இந்த ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல பவர் பேக்கடு ப்ராசஸர்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட அன்டூ ஸ்கோரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7 lakh மேலே தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 12GB ரேம், 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா LPDDR4X ரேம் ப்ளஸ் UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து வந்திருக்கு. இன்னொரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16GB ப்ளஸ் 512GB வேரியன்ட். இதுக்கு வந்து LPDDR5X ரேம் ப்ளஸ் UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷோமியோட ஹைப்பர் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. Android 14 வருது. ஸோ இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த மிட் வேரியண்ட்டுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர் தான். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனோட யூசேஜ்க்கு அப்புறம் தான் தெரியும். நெக்ஸ்ட்டு இதோட பேட்ரி பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட்டே வந்து 210 grams இருக்குது. அண்ட் திக்னஸும் பார்த்தீங்க அப்படின்னா 8.7mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் ஏன் அதிகமாக இருக்குன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து 6700mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து சிலிக்கான் கார்பன் பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப டென்ஸான பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து சார்ஜிங் சப்போர்ட் 90W சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. பட் லாஸ்ட் டைம் நோட் 13 பார்த்தீங்கன்னா 120W சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. பட் காஸ்ட் கட்டிங்காக மேபி இது 90W வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸோட கேமரா. ஸோ கேமராவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் வந்து ட்ரிப்பிள் ரியர் செட்டப் தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி கேமராவாக 50MP ஒரு லைட் ஃபியூஷன் 800 ப்ரைமரி சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோனியோட IMX921 சென்சாரும் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 8MP ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்குமே சோனியோட 355 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. IMX355 சென்சார். நெக்ஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 50MP ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே சாம்சங்கோட சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் 2.5X ஆப்டிக்கல் ஜூம் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ரியர் சைட் பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்க கேமரா செட்டப்பும் சரி இவங்க கொடுத்துருக்க சென்சாரும் சோனியோட சென்சார் அப்புறம் சாம்சங்கோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்கனால இதோட அவுட்புட் கிளாரிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு செல்ஃபி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 20MP கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாகவே எனக்கு இந்த கேமரா செட்டப் ரொம்ப பிடிச்சிருக்கு.
And அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட்போன்ல ஒரு சில ஹைலைட்டான விஷயங்களுமே இருக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படினா இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல இதோட பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிருந்தேன் சோ என்னதான் வந்து பேக் சைடுல வந்து அந்த கார்னிங் கோரிலா கிளாஸ் 7 ஐ கொடுத்திருந்தாலும் சைடுல வந்து பிளாஸ்டிக் ஃபிரேம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலுமே இவங்களோட டிராப் டெஸ்ட்ல அதாவது 1.8 மீட்டர் ஹைட்ல இருந்து இந்த ஸ்மார்ட்போனை வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிருக்காங்க and அது மட்டும் இல்லாம இதுல இன்டர்னலா இருக்க அந்த காம்போனன்ட்ஸ்லயுமே வந்து பாலிமர் ரப்பர் எல்லாமே யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட்போன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க and அது மட்டும் இல்லாம இதுல IP68 ரேட்டிங்கும் இருக்கு சோ பொதுவா IP68 ரேட்டிங்னாலே 1.5 மீட்டர் வாட்டர் டெப்த்ல வந்து 30 மினிட்ஸ் நம்ம போனை வச்சாலும் ஒண்ணு ஆகாது அப்படின்றது தான் இதோட டெஸ்ட் பட் இந்த ஸ்மார்ட்போன்ல பாத்தீங்க அப்படினா TUV SUD அப்படிங்கற ஒரு சர்டிபிகேஷனும் வாங்கிருக்காங்க சோ இந்த சர்டிபிகேஷன்ல என்ன டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கனா 2 மீட்டர் டெப்த்ல அதாவது 24 hours வரைக்கும் ஃபோன் வந்து சஸ்டெய்ன் ஆகுது எந்த ஒரு டேமேஜுமே ஆகல அப்படின்ற மாதிரி சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க ஸோ இதுதான் நான் இந்த ஸ்மார்ட்ஃபோனோட பெரிய ஹைலைட்டான ஃபீச்சர் நான் பார்க்குறேன் அண்ட் நெக்ஸ்ட் இதில் அஸ் யூஷுவல் ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு என்எஃப்சி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட்ஃபோனோட ஃபீச்சர்ஸ் வச்சு பார்க்கும்போது இது என்ன ப்ரைஸிங்கில் இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24K-லேருந்து 30K பட்ஜெட்டுக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க பட் எனக்கு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ராசஸர் அதுக்கப்புறம் கேமரா செட்டப்புமே வந்து இவங்க கொடுத்துருக்க சென்சார் எல்லாமே சூப்பராக இருக்குது அண்ட் இந்த எக்ஸ்ட்ராவாக ட்ராப் டெஸ்ட் அதுக்கப்புறம் இந்த TUV SUD சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்காங்க இல்லையா ஸோ இது மூலயமா இந்த ஸ்மார்ட்ஃபோனோட சஸ்டைனபிலிட்டியும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோனுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பற்றிய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்